ஆன்லைன் திரையை பார்க்கும் திரையினருக்கு வணக்கம். நீங்கள் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி சூரிய வெளி இலவச மின்சார திட்டம் நம்ம பார்க்க போகிறோம். பிஎம் சோலார் பற்றி இப்போ 300 யூனிட் உங்களுக்கு ஈபி நீங்கள் இலவசமாகவே நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்கலாம். அதுக்கான மானியமும் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 வரைக்கும் உங்களுக்கான மானியம் உங்களுக்கு தராங்க. உங்கள் வீட்டிலே நீங்களே சோலார் பேனல் நீங்கள் வைக்கலாம். அது எப்படி நான் அப்ளை பண்ணுறதை பார்ப்போம். யார் யாரெல்லாம் அதை வைக்கலாம் அப்படின்னு டீட்டெயில் பார்ப்போம். உங்கள் சோலார் கிலோ வாட் எவ்வளோ, எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலு, அப்புறம் அஃபிஷியலான டீட்டெயில்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாப் பற்றி நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, ஜாப் பற்றியான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சேனலில் லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனே கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வாங்க இப்போ நம்ம பிரதான் மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எப்படி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அவங்க அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண தமிழ் நோட்டிஃபிகேஷன். பிரதம மந்திரி சூரிய வெளி இலவச மின்சார திட்டம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 13/2/2024 அன்று பிரதம மந்திரி சூரிய வெளி இலவச மின்சார திட்டம் தொடங்கி வைத்துள்ளார் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள். இத்திட்டத்தின் சிறப்பு அம்சம் பற்றி அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அனைத்து வீட்டு மின் இணைப்பு உரிமையாளருக்கும் இத்திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க. எந்த வீட்டு மின் இணைப்பு உரிமையாளரும் இதுக்கு நீங்கள் இந்த திட்டத்தை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ 1 கிலோவாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா உங்களுக்கான மானியம் இந்த திட்டத்துக்கான சிறப்பு அம்சமாக இருக்குது. 2 கிலோவாட் போட்டிங்கன்னா ஒரு 60,000 ரூபா உங்களுக்கான மானியமும், 3 கிலோவாட் இல்லை அதற்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 78,000 ரூபா மானியம் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேங்ஷன் பண்ணும். இந்த திட்டத்திற்கு வங்கிகள் மூலம் உடனடியாக கடன் வழங்கப்படும். பேங்க்லும் கூட இந்த திட்டத்துக்கான கடன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் திட்டத்தின் மேற்கூறப்பட்ட மானியம் நுகர்வோரின் வங்கி கணக்கில் நேரடியாக சூரிய திட்ட பணிகள் எப்போ நீங்கள் இந்த சூரிய சோலார் வந்து நீங்கள் செட் பண்ணி உங்கள் வீட்டில் முடிக்கிறாங்களோ 7 நாளிலிருந்து 30 நாளுக்குள்ளே உங்களுக்கான மானியம் பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க செலுத்திடுவாங்க. இப்போ 1 கிலோவாட் சூரிய தகடு நீங்கள் வச்சிங்கன்னா அது 4-5 யூனிட் வரை உங்களுக்கு உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் செய்கிற அந்த முதலீடு பார்த்தீங்கன்னா குறுகாலத்தில் நீங்கள் திரும்பவே நீங்கள் பெற்றுடலாம். நீங்கள் எந்தளவு நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அந்தளவு சீக்கிரமாகவே நீங்கள் அந்த செலவை நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ திட்டத்தையும் கீழ்கண்ட எதுவும் பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு 5 லிங்க் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் கூட போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதான் இப்போ இதில் நான் அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் தான் இதுக்கான நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அந்த அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் தான் நம்ம மற்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை அடிமட்ட அளவில் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற முக்கிய இலக்கை கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்துகளிலிருந்து வீட்டின் மேல் சோலார் பேனல் அமைப்புகள் ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு நம்ம பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அடிமட்ட அளவில் பிரபலப்படுத்த வேண்டும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்துகள் தான் இதில் அதிக அளவு இந்த திட்டத்தை ஊக்கப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வருமானமோ குறைந்த மின் கட்டணமோ மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா கர் மூப் பிஜிலி யோஜனா பயன்படுத்துமாறு அனைத்து மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வீட்டு மாடியில் சோலார் பேனல் அமைத்து சூரிய சக்தி மூலம் மின்சார உற்பத்தி செய்து பயன்படுத்தும் 1 கோடி வீடுகளுக்கு மாதத்திற்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசம் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த பட்ஜெட்டு தாக்கல் செஞ்சதுனால தான் நமக்கு இது மாதிரி இலவச சூரிய மின்சார திட்டம் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த மின்சார திட்டம் மூலம் பார்த்தீங்கன்னா மக்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு குடும்பமும் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஆண்டுக்கு 15,000 முதல் 18,000 வரை மின் கட்டணம் சேமிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பேர் தான் பிஎம் சூர்யா கார் முஃப்த் பிஜிலி யோஜனா அப்படிங்கிற திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான வெப்சைட்டில் தான் நம்ம இருக்கோம். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்சைடி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இது இருக்கும். குயிக் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ளை த சோலார்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு, அப்புறம் சப்சிடி ஸ்ட்ரக்சர், அப்புறம் எம்என்எல் வெண்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். எப்படி நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். முதல்ல இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு கடைசியாக எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்சிடி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் 2வது குயிக் லிங்க்ஸில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் உங்களுக்கு வரும். இதில் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க வெப்சைட்லேயே இப்போ அவங்களுக்கான திட்டம் சொல்லியிருப்பாங்க. பிஎம் சூர்யாகார் முஃப்தர் பிஜிலி யோஜனா அப்படின்னு இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிடென்ட் நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு நீங்கள் தான் வீட்டு ஓனராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ 30,000 ரூபா பர் கிலோவாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமிக்க முடியும். 2 கிலோவாட் வரைக்கும் இப்போ 18,000 பர் கிலோவாட் அடிஷனல் கெப்பாசிட்டி நீங்கள் 3 கிலோவாட் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 3 கிலோவாட் அது தாண்டி இருந்துச்சுன்னா 78,000 ரூபா நீங்கள் சேமிக்க முடியும் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க.
இப்போ அதுக்கான ஆவரேஜ் கன்சம்ஷனும் இதில் போட்டிருப்பாங்க. இப்போ ஆவரேஜ் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ 0 150 யூனிட் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஓடுது அப்படின்னா இது எப்படி கால்குலேட்டர் பண்ணுறதுன்னு அப்படி நான் சொல்லிடுறேன். உங்கள் இபியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த யூனிட்டை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ 0 150னா 1-2 kW உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவைப்படும். அதுக்கான உங்களுக்கு சப்சிடி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-60,000 வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு தருவாங்க. இப்போ 150-300 யூனிட் உங்கள் வீட்டில் ஓடிருக்கு அப்படின்னா 2-3 kW வரைக்கும் நீ சோலார் பேனல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு. அதுக்கான மானியம் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-78,000 வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி சப்போர்ட் உங்களுக்கு தராங்க. இதே 300-300 மேலே உங்கள் வீட்டில் யூனிட் ஓடிருக்கு அப்படின்னா நீங்கள் 3 kW இல்லை அதுக்கு மேலே நீங்கள் சோலார் பேனல் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 78,000 வரைக்கும் உங்களுக்கு தராங்க. அதுக்கான டீட்டெயில் இதுலேயே நான் அஃபிஷியலாக PM அந்த மோடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது நான் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ எம்பன் வெண்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க உங்கள் தமிழ்நாட்டில் யார் யார் உங்களுக்கு இந்த சோலார் பேனலை உங்களுக்கு தரா உங்களுக்கு அப்படின்னு இதிலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சர்ச் பார் இருக்கும், இது உங்களுக்கு நிறையா ஸ்டேட் நேம் இருக்கும், அந்தமான் ஆந்திரப்பிரதேஷ் அஸ்ஸாம்லாம் இருக்கும், நம்ம தேட கஷ்டமாக இருக்கும். அதனால் சர்ச் பாரில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணிப்போம். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. டோட்டல் வெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 156 இந்த கம்பெனி நமக்கு செட் பண்ணுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ கிளிக் இயர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அது கிளிக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, கோயம்புத்தூர், சென்னை, அதுமாரி கூடலூர், அதுமாரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருப்பாங்க. அதுமாரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கூட டேரெக்டாக நீங்கள் டீட்டெயில் நீங்கள் கேட்டுக்கலாம், இதை பற்றி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுமாரி சொல்லி நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி இதை நம்ம கால்குலேஷன் பண்ணுறது நம்ம யூனிட்டை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நோ மோர் அபவுட் ரூஃப் டாப் சோலார் அப்படின்னு இருக்கும், அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் 3 கொடுத்துருப்பாங்க. இப்போ கால்குலேட்டர் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேட்டர் பேஜ் இருக்கும், இதில் உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்கள் கேட்டகரி நீங்கள் ரெசிடென்டல் உங்கள் வீட்டில் நீங்கள் இது பண்ணுறீங்களா, இல்லை கமர்ஷியலா, இல்லை கவர்மெண்ட்டா, இல்லை சோசியல் செக்டர் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்க. நான் இப்போ வீடுங்கிறனால ரெசிடென்ஷியல் போட்டேன். இப்போ உங்கள் ஆவரேஜாக உங்கள் மந்த்லி பில் பேமெண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு 3000 நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு உங்கள் டாப் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுன்னா இல்லை டைப் பண்ணிக்கிங்க. இன்னமும் உங்களுக்கு கால்குலேட் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இல்லை எவ்வளோ ஹவு மச் டூ யூ வாண்ட் இன்வெஸ்ட், நீங்கள் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதில் போட்டதுக்கப்புறம் இதில் உங்கள் சோலார் பேனல் கெப்பாசிட்டி எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, நான் 3 கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி சாங்ஷன் லோடு அது எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க, அதையும் 3 கொடுத்துப்போம். நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கால்குலேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த சோலார் பேனலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 145,000 உங்களுக்கான எஸ்டிமேட் காஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க கவர்மெண்ட்லேருந்து 78,000 உங்களுக்கான மானியம் உங்களுக்கு தருவாங்க, பாக்கி உள்ள 67,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணி. அதுக்காக மானியமும் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு பேங்க்கில் உங்களுக்கு தராங்க. இப்போ உங்களுக்கு ரூஃப் ஏரியாவும் உங்களுக்கு போட்டிருக்காங்க எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தேவை அப்படின்னு, உங்கள் எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஒரு டேக்கு உங்களுக்கு மிச்சமாகும், ஒரு இயர்க்கு எவ்வளோ உங்களுக்கு மிச்சமாகும் அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் சேவிங் அப்படிங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இதே செக் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா இது அப்படியே இது சேஞ்ச் ஆகும், இது இதிலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் நம்ம செக் பண்ணுறது. அதுமாதிரி 3 நீங்கள் தாண்டாவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 3 தாண்டாவே உங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 78,000 தான் உங்களுக்கான சப்சிடியாக அவங்க தருவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேஷன் நீங்கள் பண்ணுறது. அடுத்தது டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இந்த இது யார் யாருக்கிட்டலாம் போயிட்டதுக்கப்புறம் நமக்கான அப்ளிகேஷன் வந்து அதுக்கான டீட்டெயில் இதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ரொசீஜர் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இது அதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அப்ளை ஃபார் ரூஃப் டாப் சோலார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்காம் அப்படிங்கிற டெக்னிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க உங்கள் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷனை. அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது TFR அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட செலெக்ஷன் ஆஃப் வெண்டார், உங்கள் வெண்டார்கிட்ட போவோம். அந்த வெண்டார்கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த TFR உங்களுக்கு அப்ரூவல் தரணும், உங்கள் ஏரியா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அங்கே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ரூவல் தருவாங்க. அவங்க அப்ரூவல் தந்துட்டாவே போதும், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுக்கான நீ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நெட் மீட்டரிங் எல்லாமே அவங்க செட் பண்ணுவாங்க, பிளான் பண்ணி
செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்காம் அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் மீட்டர் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி செட் பண்ணிடுவாங்க. அது செட் பண்ணிட்டு போக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கமிஷனிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டிஸ்காம் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு இது பண்ணுவாங்க அப்ளிகேன் அக்கௌண்ட்டில். அவங்க நான் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சப்சிடி சிஎஃப்ஏ அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் பேங்கில். அதுக்கான கிளைமும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை வச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கில் அவங்க கொடுக்குற இதை வச்சு 30 நாளுக்குள்ளே உங்களுக்கான மானியத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அவ்வளோதான் இதுக்கான டீட்டெயில். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற இந்த ப்ரொசீஜர் தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண மட்டும் போதாது, நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் நான் அடுத்தது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம எப்படி நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முஃப்த் பிஜிலி யோஜனா, அதை பார்த்தீங்கன்னா இந்த குயிக் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே அப்ளை ஃபார் யுவர் சோலார் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க. மூணு ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் இயர் லாகின் இயர் இப்படிங்கிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை ரிஜிஸ்டர் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு தான் அதை கொடுத்துப்போம். டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் கொடுத்துக்குங்க உங்கள் கன்சியூமர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான், நம்ம தமிழ்நாடு நம்ம கொடுத்துப்போம் தமிழ்நாட்டில் நம்ம அப்ளை பண்ணனால. அப்புறம் உங்கள் கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பர் உங்களோட இவி நான் அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை. ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அப்புறம் லாகின் பண்ண முடியும். அது டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படிங்கிற கீழே பார்த்தீங்கன்னா இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நேம் அப்படின்னு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நேம் வரும். அது கீழே ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ உங்களுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் எஸ்எம்எஸ் பார்த்து இந்த மாதிரி தான் நான் ஓடிபி கொடுத்துட்டேன், இப்போ ஓடிபி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்துருச்சு. அந்த ஓடிபி பார்த்து மொபைல் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனில் அதை கொடுத்துக்குங்க. இப்போ நான் என்னோடய ஓடிபியை நான் மாறாமல் நான் கொடுத்துருக்கேன், நீங்களும் அதேமாதிரி மாறாமல் உங்கள் ஓடிபியை கொடுத்துக்குங்க. அப்புறம் நீங்கள் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க ஆப்ஷனலாக. இதுவும் உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு மொபைல் நம்பர் இல்லாத நேரத்தில் அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. இமெயில் ஐடி ஃபுல்லாக நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஹியூமன் செக் அப்படிங்கிற கேப்சாவும் உங்களுக்கு இருக்கும். அந்த கேப்சா மாறாமல் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேப்சா மாறினா திருப்பி நீங்கள் ஸ்டெப் டூ நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கேப்சா மாறாமல் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஐ வாண்ட் டு சப்மிட் அதை ஓகே கொடுத்துக்குங்க. இதேமாதிரி ஆப்ஷனில் ஓகே கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு லோட் ஆகி ரிஜிஸ்டர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் லாகின் பேஜில் போய் நம்ம திரும்பி நம்ம லாகின் பண்ணிப்போம். இப்போ உங்கள் லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கத்தே உங்களுக்கு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் அதில் டைப் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை மாறாமல் அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சாவும் மாறாமல் டைப் பண்ணிக்கோங்க. மாறிச்சுதான் திரும்பி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மாறாமல் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு இதேமாரி லோட் ஆகிட்டுருக்கும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரில் இமெயில் நீங்கள் ரெண்டுத்துலேயே நீங்கள் எது கொடுத்தீங்களோ அதுக்கான ஓடிபி உங்களுக்கு வரும். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜுக்கு உங்களுக்கு போகலாம். இப்போ நம்ம மொபைல் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம், நமக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு மேலே. அந்த மொபைல் நம்பரை நம்ம அதை டைப் பண்ணிப்போம். இப்போ என் மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன், நீங்களும் அதேமாதிரி உங்கள் ஓடிபி அதில் டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வரும். அப்ளை ஃபார் ரூஃப் டாப் சோலார் அப்படின்னு இதை இங்கே ஒரு வாட்டி நீங்களும் செக் பண்ணி நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறம் ப்ராசஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் தான் உங்களுக்கு வரும். ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ அப்படின்னு மூணு விதமான ஸ்டெப்பு உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேன் அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி பில், உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை மாறாமல் இதை டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தா முக்கியமான ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேன் நீங்கள் வந்து இப்போ இந்த கேட்டகரி எந்த கேட்டகரிக்கு நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எஸ்சி எஸ்டி ஓபிசி இப்போ எம்பிசி அது மாதிரி இருந்தாலும் ஓபிசி தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கேட்டகரியை நம்ம கொடுத்துப்போம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் இந்த சோலார் பேனலில் நீங்கள் எங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அட்ரஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்குங்க. எங்கே நீங்கள் சோலாரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த அட்ரஸை கொடுத்தா தான் அந்த இடத்துல உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் டூ உங்களுக்கு இப்போ இன்னொரு அட்ரஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வில்லேஜ், அதில் உங்களோட வில்லேஜ் நேமை கொடுத்துக்குங்க. அடுத்த சிட்டி, உங்கள் வில்லேஜ் எந்த சிட்டியில் இருக்குது அந்த சிட்டியை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்களோ அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ உங்கள் பின் நம்பர் கொடுத்துக்குங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட டீட்டெயில் இருக்கும். நேம் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுத்தோம்னா தமிழ்நாடு அதை எடிட் பண்ணிக்கலாம்.
இல்லை கன்சியூமர் நம்பர் அதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்கள் எத்தனை கிலோவாட் உங்களுக்கு வேணுமோ அதை அதில் டைப் பண்ணிக்கங்க. கீழே நம்ம சொன்ன மாதிரி காண்டாக்ட் டீட்டெயில் இல்லை இமெயிலில் நீங்கள் எடிட் பண்ண மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சோலார் ரூஃப் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் உங்கள் சோலார் ரூஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இண்டிவிஜுவல், இப்போ ரெசிடென்ஷியல் அதுமாதிரி இருக்கும். இப்போ ரெசிடென்ட் நம்ம டைப் எடுப்போம். இப்போ வீட்டுக்கு நம்ம கொடுக்குறதுனால ரெசிடென்ஷியல் நம்ம டைப் பண்ணிட்டு அப்புறம் கிளிக்கியர் ஃபார் சோலார் ரூஃப் கால்குலேட்டர்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான் இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி நம்ம செக் பண்ணனால நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இப்போ இந்த சோலார் பிளான்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி எவ்வளோ நமக்கு வேணும் அப்படின்னு டைப் பண்ணிக்கேன். டூ இப்போ 3 கிலோவாட் வேணுமா, 2 கிலோவாட் வேணுமான்னு டைப் பண்ணிக்கேன். அதுமாதிரி சோலார் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இது எத்தனை கிலோவாட் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சேமாகவே நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க, 2 or 3 அதுமாதிரி டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேப் உங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்கோ அந்த லொக்கேஷனை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்குங்க. நீ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனை அதிலே நமக்கு காமிக்கும். நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் வச்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் 2 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் லாஸ்ட்டு 6 மந்த்து உங்களான எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். 6 மந்த்தில் நீங்கள் கட்டின எலக்ட்ரிசிட்டி பில் என்ன இருக்கோ அதை அப்லோட் பண்ணிக்கிங்க. ஒரு 300 KB இல்லை JPG, JPEG, PDF சைஸில் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. அது கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோடு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதே கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துப்பாங்க. நம்ம லாஸ்ட்டில் நம்ம கட்டினது இப்போ பேக்கு இல்லைனா சப்மிட் அப்படிங்கிற இந்த எல்லோ கலரில் ஒரு பாக்ஸில் இருக்கும். அந்த எல்லோ கலர் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சப்மிட் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கில் நீங்கள் எடிட் பண்ணிக்கிறனாலும் அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டெப் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சைட்லேருந்து நம்ம சைடில் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராசஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம PDFல நம்ம சொன்ன மாதிரி இப்போ என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சப்மிட் நம்ம பண்ணியாச்சு. நம்ம பக்கம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வரும். ஃபெசிலிட்டி அப்ரூவல் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ சப்மிட் த இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ், அவங்க டீட்டெயிலாக இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த இது டிக்காகும். அடுத்தது இம்பாக்ஷன் ஸ்டேட்டஸ், இப்போ அந்த இடத்துல அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இது வரும். அதுவும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஆன்லைனில் செக் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அந்த ஸ்டேட்டஸும் தனியாக நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா சப்டிடி ரிக்வஸ்ட், இப்போ அவங்க அதுக்கான ரிக்வஸ்ட் நமக்கு இது பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிக்கணும் ஆன்லைனில். செக் பண்ணதுக்கப்புறம் சப்டிடி அப்படின்னா கடைசி ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு அது கிளிக் நீ கிளிக் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கான அப்ரூவல் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடியோ உடனுக்குடன் வேணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களும் இதுக்கு வீட்டில் இருந்ததுக்கு அப்ளை பண்ணலாம். வாங்க அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.